ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பாபா இன்றைக்கு சூட்சும சக்திகளை வெல்லுவதை பற்றி சொல்லுகிறார். இதில் சூட்சும சக்தி என்று பாபா குறிப்பிடுவது மனம் புத்தி சம்ஸ்காரங்களை வெற்றி கொள்வது. மனம் புத்தி சம்ஸ்காரங்களை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் என்னுடைய சம்ஸ்காரத்தில் ஆழமான கவனம் செலுத்த வேண்டும். அதாவது எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கின்றோமோ அது என்னுடைய சம்ஸ்காரத்தில் ஆழமாக பதியும். அதே நேரம் ஒரே விடயத்தில் ஆழமாக பாதிக்கப்பட்டாலும் அந்த விடயமும் பதியும். அப்போ இந்த சம்ஸ்காரம்தான் என்னுடைய புத்தியையும், அதாவது புத்தி எடுக்கின்ற தீர்மானம் வந்து என்னுடைய சம்ஸ்காரத்தில் தான் தங்கியுள்ளது. புத்தி தீர்மானத்தை எடுக்கின்ற போது மனம் அதற்கேற்ப எண்ணங்களை உருவாக்கும். அப்போ நான் வந்து வெளிப்படையான பல விடயங்களில் இன்றைக்கு பாபா சொன்ன மாதிரி நான் ஓரளவு ஓகேயாக இருந்தாலும் சூட்சும விடயங்களை இட்டு நாங்கள் திருப்பி திருப்பி சின்ன சின்ன இமோஷனல்கள், வெறுப்புணர்ச்சிகள், பழிவாங்குகிற உணர்வுகள், மன்னிக்க முடியாத தன்மை என்கின்ற சூட்சுமமான விடயங்களை இன்னமும் நாங்கள் மெயின்டைன் பண்ண பார்ப்போம். அது திரும்ப திரும்ப, இப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதே சம்பவங்களால் திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்டனாக இருந்தால் அதனுடைய சம்ஸ்காரத்தில் ஆழம் செலுத்தும். சம்ஸ்காரத்தில் ஆழம் செலுத்தினால் அதனுடைய ஆதிக்கம் அதிகரித்து என்னுடைய செயல்களெல்லாம் அதை வேஸ்ட் பண்ணினதாக அமைந்துவிடும். அதாவது நான் என்ன நடக்குது என்று தெரியாமல் சில நேரம் சம்பவங்கள் மாறுகின்ற நேரம் திடீரென்றா போல நான் செயலிழந்து போவேன். அதாவது எனக்கு தெரியாது, நான் எதிர்மறையான உணர்வுகளை படிப்படியாக கிரகிப்பது எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த சூழல் மாறுகின்ற நேரம், சில சம்பவங்கள் மாறுகிற நேரம் எதிர்மறையான விளைவு புலப்படக்கூடியதாக சில சந்தர்ப்பங்கள் தோணும். இப்போ அதில் எனக்கு விளங்கணும், நான் சம்ஸ்காரத்தில் எதிர்மறையான விடயங்களை எனக்கு தெரியாமல் கிரகிக்கின்றேன். இதில் எதிர்மறையானது என்கின்ற போது குறிப்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மற்றவர்களின் குறைகளை பார்ப்பது, குறைகளை கிரகிப்பது. அது பாதுகாப்பு என்கின்ற போர்வையில் அவதானமாக இருப்பதற்கு பதிலாக நான் குறைகளை கிரகிக்க தொடங்கிடுவேன். அந்த கிரகிக்க கிரகிக்க என்னுடைய சம்ஸ்காரம் எதிர்மறையான ஆதிக்கத்தினுள் போகும். அதனால்தான் என்னுடைய புத்தி வந்து சரியான முடிவெடுக்கும். நான் அவரை மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், நான் அமைதியறிக்கணும். ஞானத்தின் அடிப்படையில் புத்தி சரியான முடிவெடுக்கும். ஆனால் விளைவு வந்து, அதாவது செயல்படுவது வந்து வேறு எதுவாக இருக்கும். திடீரென்றாப்பில் அந்த சூழலினை கட்டுப்படுத்துவதாக உணர்வேன். அப்போ எனக்கு என்ன தெரியணும், நான் எதிர்மறையான விடயத்தை திரும்ப திரும்ப எனக்குள் அனுமதிக்கின்றேன். இதில் மிக குறிப்பாக நாங்கள் கவனிக்க வேண்டியது பிராமணர்கள் மற்றவர்களின் குறைகளை கிரகிப்பது. ஏனென்று கேட்டால் இந்த நாடக சக்கரத்தில் எல்லோருமே ஒரே மாதிரி பாகத்தை நடிக்க மாட்டார்கள். இது சத்தியுகத்துக்கும் கூட பொருந்தும். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி இல்லை இருந்து அரசர்கள், செல்வந்த பிரஜைகள், பிரஜைகள், சுடலையாண்டி, பணிப்பெண்கள், இவ்வாறு நிறைய கற்றக்கரை இருக்குது. எல்லா கற்றக்கரையும் வந்து சங்கம யுகத்தில் தான் அவங்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது அந்த நிலையை, அந்த நிலைக்கேற்ப அவங்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். அப்போ எங்களுக்கு இது தெரியும் தானே. ஆனால் அதால் வந்து நாங்கள் பிராமணர்கள் உறுதியாக உறுதியாக இந்த பலவீனங்கள் எனக்கு அதிகமாக புலப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும். ஏன்னா நான் இதில் தான் நான் கட்டித்தனத்தை பாவிக்க வேண்டும். இதை கிரகிக்க கிரகிக்க என்னுடைய சம்ஸ்காரம் அதன் ஆதிக்கத்தில் போகிறது என்னை தெரியாமல் போய்கொண்டிருக்கும். நான் அதை மிக கவனம் செலுத்த வேண்டிய விடயம். என்னென்று கேட்டால் நான் நெருங்கி பழக பழக பலவீனங்கள் மூத்தவர்களிலும் கூட தென்படக்கூடும். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கணும் சிறப்பு இயல்பை கிரகிப்பதற்கு. என்ன எவ்வளவுக்கு சிறப்பு இயல்பை கிரகிக்கிறது தான் என்னுடைய ஆற்றல். அது கிரகிக்கின்ற நேரம் என்னுடைய
மனோபாவம் பசுமை நிறைந்ததாக மாறும். அப்போ என்னுடைய சம்ஸ்காரம் வந்து பசுமையானதாக இருக்கு. அப்போ பசுமையானதாக இருந்தால் அதுவே எனக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். அப்போ புத்தி வந்து எடுக்கிற முடிவில் உறுதியாக இருக்கும். அப்போ மனம் புத்தி எடுக்கிற முடிவை செயல்படுத்தும். இதைத்தான் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே என்னுடைய சம்ஸ்காரத்தில் மிக கவனம் செலுத்தினமாக இருந்தால், அதாவது சூட்சுமமாக நான் திரும்ப திரும்ப உள்ளெடுக்கிற விடயத்தில் கவனமாக இருந்தால், இந்த சூட்சும சக்திகளாகிய மனம் புத்தி சம்ஸ்காரங்களை கட்டுப்படுத்துவது எனக்கு மிக சுலபமாக இருக்கும். ஓம் சாந்தி.